பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம், வெல்கம் டு தி கிளாஸ். ஓகே, நமஸ்காரம். இப்ப செஞ்சோம்ல அதே மாதிரி, இப்ப கை பிடிங்க, தூக்கி பிடி, நீ கை பிடி, டை சைடு ஐஸ் ஆல திருப்பாத சமபாதத்துல வை. 1 2 3 4, 1 லெஃப்ட், 3 4, 5 6 7 8 9, ரெண்டு கையும், 10 11 and 12. ஓகே, இப்போ இடுப்புல கை வை, கால் திருப்பு, தட்டடவு, கால் திருப்பு. முடிக்கலாமா? கால் வலிக்குதா? சரியா போயிரும், சரியா, நாளைக்கு வந்துருன. வெரி குட், நல்லா புரிஞ்சுட்டிய, சூப்பர். இவ்வளவு நல்லா யாருமே ஆடமாட்டாங்க. எனக்கெல்லாம் இவ்வளவுலாம் ஆட வந்தது இல்ல. சூப்பரா ஆடுறீங்க. நெதாம வந்து இப்படியே ஆடி ஆடி பழகிட்டீங்கன்னா நல்லபடியா வந்துடலாம். சிரமம் பார்க்காம டெய்லி வரணும் கிளாஸுக்கு. எல்லாரும் லீவ் எல்லாம் போடக்கூடாது, சரியா? காம்படிஷனா? அது என்ன என்னவோ காம்படிஷனா? அதுல எல்லாம் பரிசு வாங்குற அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடலாம். கேட்கல? வெரி குட், வெரி குட், சூப்பர். சரி போங்க. ஜனனி, உன்னை கேட்கவே காது குளிர்ச்சியா இருக்குல்ல. என்ன காது? அவங்கள டீச்சர் டீச்சர்னு பசங்க கூப்பிடுறது கேட்க. ஆமாக்கா, நீங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறீங்க. டான்ஸுங்கிறது ஒரு பெரிய கலை, அதே மாதிரி டீச்சிங்ன்றது ஒரு பெரிய ஆர்ட். சில பேர் நல்லா ஆடுவாங்க, ஆனா சொல்லிக் கொடுக்க தெரியாம தடுமாறுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஆடுறவங்களுக்கு தெரியும், ஆனா அது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஆனா நீங்க ஆடுறதும் சரி, சொல்லிக் கொடுக்கறதும் சரி, ரொம்ப அழகா இருக்குக்கா. தேங்க்யூ ஜனனி. ஆமா மேடம், அவங்க சொல்றது சரிதான். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதனாலதான் அவங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்காங்க. படிப்பா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கலையா இருக்கட்டும், அந்த குருவை வச்சுதான் நமக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கா இல்ல அது ஒரு அஃபர்ஷனா மாறுதான்னு இருக்கு. இப்ப நீங்களே என்ன சொன்னீங்க, சரோஜாக்காவாலதான் எனக்கு டான்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சொல்லி கொடுத்ததுதான் எனக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு இவ்வளவு பேஷனோட உங்களால சொல்லி கொடுக்க முடியுது. அப்ப உங்க ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை மாதிரியே தான் இருப்பாங்கல்ல, பாருங்க உங்களால அவங்க பெரிய லெவலுக்கு வரப்போறாங்க. ஐயோ, சும்மா நந்தினி, நீ வேற ஏன்? இல்ல மேடம், அவங்க சொல்றது 100%க்கு 100 உண்மைதான். இந்த பிள்ளைங்கெல்லாம் அன்னைக்கு டான்ஸுக்கு ஆசையா பேர் கொடுத்தாங்க. டீச்சர் வரலன்னு சொன்னதும் முகம் எல்லாம் வாடி போச்சு. சும்மா இருந்த பிள்ளைங்க மனசுல ஆசையை விதைச்சிட்டோமே, அடுத்த டான்ஸ் டீச்சருக்கு எங்க போறதுன்னு பதறிட்டோம் மேடம். கடவுளா பார்த்துதான் உங்களை அனுப்பியிருக்காரு. நீங்க இந்த ஸ்கூலுக்கும் எங்க குழந்தைங்களுக்கும் கிடைச்ச பொக்கிஷம் மேடம். ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க மேடம், ரொம்ப அதிகப்படியா நீங்க என்ன புகழ்றீங்க. இந்த பிள்ளைங்க தான் எனக்கு கிடைச்ச பாக்கியம். நீங்க சொன்ன அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. எங்க கனவெல்லாம் காத்தோட போயிருச்சு. அது மாதிரியே இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது அது ஆசைப்பட்டுச்சு. என்ன நீங்க போங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாம அப்படியே நின்று போயிடக்கூடாதுன்னு தான். சரி, நம்மளால முடிஞ்சதை ஏதோ செய்வோம்னு அப்படியே, வேற ஒன்றும் இல்லை. ஏதோ முயற்சி பண்ணி பார்க்குறேன். முயற்சி தான், என் முயற்சியை நான் ஃபுல்லாக போடுறேன் 100%. ஆனா அதுக்கான ரிசல்ட்டை கடவுள்தான் கொடுக்கணும். அக்கா, அதெல்லாம் சீக்கிரமாவே கொடுப்பாரு. இந்த காம்படிஷன்ல உங்க ஸ்கூல் தான் வின் பண்ணும். ஒரு நிமிஷம் மேடம். இந்தாங்க மேடம், வாங்கிக்கங்க. என்னது டீச்சர்? இந்த ஸ்கூல்ல உங்களை டெம்பரரி டீச்சரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம் மேடம். இனிமே நீங்களும் இந்த ஸ்கூல்ல டீச்சர் தான். டீச்சரா? ஆத்தாடி. இனிமே மந்த்லி மந்த்லி சாலரி உங்க அக்கவுண்ட்ல கரெக்டா வந்துடும் மேடம். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆத்தே, சம்பளமா? ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். ஐயோ, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆத்தாடி, இது ரொம்ப அதிகமாலாம் இருக்கு. இங்க பாரு.
நம்பவே முடியல டீச்சர். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். நீங்க ஆர்வத்தோடு இந்த கலையை கத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு அது உங்களுக்கு பலன் கொடுக்குது. இதுக்கு எங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஐயோ, வாழ்த்துக்கள் டீச்சர் மேடம். ஐயோ, தேங்க்யூ தேங்க்யூ.